தமிழகத்தில் ஒருவருக்கு டெல்டா பிளஸ் வகை கொரோனா உறுதி. சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தகவல். நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கர்நாடக அணைகளிலிருந்து தொடர்ந்து திறந்துவிடப்படும் தண்ணீர். தமிழக எல்லையான பீலிகுண்டலுவுக்கு நீர்வரத்து 8500 கன அடியாக அதிகரிப்பு. ஊரடங்கால் ரத்து செய்யப்பட்ட மஞ்சள் ஏலம் மீண்டும் தொடக்கம். குவிண்டால் ஒன்றுக்கு 7500 ரூபாய் விலை போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. சிவகங்கையில் 100 வருட பாரம்பரியம் கொண்ட சிமெண்ட் சாலை. பாதாள சாக்கடை திட்ட பணிக்காக இடிப்பதற்கு சமூக ஆர்வலர்கள் எதிர்ப்பு. புதுச்சேரியில் அமைச்சர்கள் பதவியேற்பு விழா வரும் ஞாயிற்றுக்கிழமை ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் என அறிவிப்பு. ஜம்முவில் டெல்டா வகை வைரஸால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நபர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகர் பகுதியில் தீவிரவாதிகளால் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். நீரவ் மோடி இந்தியாவுக்கு திரும்பி வழக்குகளை சந்திக்க வேண்டும் என்று பிரிட்டன் ஐகோர்ட் நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார். அமெரிக்காவில் துப்பாக்கி வன்முறைகளை தடுக்க புதிய நடவடிக்கைகளை அந்நாட்டு அதிபர் ஜோ பைடன் மேற்கொள்ளிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தனது கடல் எல்லையில் நின்றிருந்த பிரிட்டிஷ் போர்க்கப்பலை வெளியேறச் செய்ய ரஷ்ய போர் விமானங்கள் குண்டுகள் வீசியதாக ரஷ்யா வெளியிட்டுள்ள தகவலை இங்கிலாந்து மறுத்துள்ளது. பிரேசில் நாட்டில் உள்ள அமேசான் காடுகளில் கடும் வறட்சி நிலவி வருவதால் அங்கு மிகப்பெரிய அளவில் காட்டுத்தீ ஏற்பட வாய்ப்புள்ளதாக விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். தேசிய பாதுகாப்பு சட்டம் காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் ஹாங்காங்கிலிருந்து வெளியேறி இங்கிலாந்து செல்வதாக தகவல் வெளியாகியுள்ளது. சுவிட்சர்லாந்தில் விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் இசை நிகழ்ச்சிகளில் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்ட சான்று உள்ளவர்களுக்கு அனுமதி அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஐரோப்பிய யூனியனில் அடுத்து வரும் மாதங்களில் தொற்று ஏற்படுவோரில் 90% பேர் டெல்டா வகை கொரோனாவால் பாதிப்புக்குள்ளாவார்கள் என கணிக்கப்பட்டுள்ளது. கொரோனா கட்டுப்பாடுகளுடன் சர்வதேச விமான போக்குவரத்து இன்று முதல் தொடங்க உள்ளதாக நேபாள அரசு அறிவித்துள்ளது. சென்னையைச் சேர்ந்த ஒருவருக்கு டெல்டா பிளஸ் கொரோனா பாதிப்பு உறுதியாகியுள்ளதாக மாநில சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், கேரளாவில் டெல்டா பிளஸ் கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. டெல்டா பிளஸ் கொரோனா பரவலை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்குமாறு மாநிலங்களை மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு டெல்டா பிளஸ் கொரோனா பாதிப்பு உறுதியாகியுள்ளதாக சுகாதாரத்துறை செயலாளர் தெரிவித்துள்ளார். ஒருவருக்கு தொற்று உறுதியானதை அடுத்து 1000க்கும் மேற்பட்ட மாதிரிகளை பரிசோதனைக்கு அனுப்பியுள்ளதாக ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களான நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி ஆகிய பகுதிகளிலும் தென் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஏனைய மாவட்டங்களில் வறண்ட வானிலையே காணப்படும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
காவிரி ஆற்றில் கடந்த சில நாட்களாக நீர்வரத்து வினாடிக்கு 1000 கன அடியாக இருந்து வந்தது. தொடர்ந்து காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த மழையால் கர்நாடகாவின் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகள் நிரம்பி வருவதால் அவற்றிலிருந்து மொத்தம் 10000 கன அடி தண்ணீர் தமிழகத்துக்கு காவிரி ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது. தமிழக எல்லையான பிலிக்குண்டுலுவில் நேற்று வினாடிக்கு 5000 கன அடி நீர் வந்த நிலையில் இன்று மேலும் அதிகரித்து வினாடிக்கு 6000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து கடந்த 8 மாதங்களாக வறண்டு கிடந்த ஒகேனக்கல் ஐந்தருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. நோய் தொற்று பரவல் காரணமாக கடந்த மாதம் முதல் நிறுத்தப்பட்டிருந்த மஞ்சள் ஏலமானது 40 நாட்களுக்கு பிறகு ஈரோடு மஞ்சள் மார்க்கெட்டில் தொடங்கியது. அதன்படி குவிண்டால் ஒன்றுக்கு 6500 முதல் 7500 ரூபாய் வரை ஏலம் போனது. நீண்ட நாட்களுக்கு பிறகு மஞ்சள் ஏலம் நடைபெற்றதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதனையடுத்து தோட்டத்தில் இருப்பு வைத்திருந்த மஞ்சள் மூட்டைகள் மஞ்சள் மார்க்கெட்டிற்கு விற்பனைக்கு கொண்டு வந்தனர். நூறாண்டுகளுக்கு முன்பு தேவக்கோட்டையில் செயல்பட்டு வந்த நீதிமன்றத்திற்கு செல்வதற்காக ஆங்கிலேயர்களால் காரைக்குடி ரயில்வே நிலையத்திலிருந்து தேவக்கோட்டை ரஸ்தா வழியாக ராம்நகரில் உள்ள நீதிமன்றத்திற்கு சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டது. 100 வருடங்களை கடந்தும் அந்த சிமெண்ட் சாலை தனது கம்பீரம் மாறாமல் இருந்து வரும் நிலையில் தற்போது காரைக்குடியில் போடப்பட்டு வரும் பாதாள சாக்கடை திட்டத்திற்காக சிமெண்ட் சாலையை உடைக்க அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டனர். பாரம்பரிய பெருமை காத்து வரும் அந்த சிமெண்ட் சாலையை உடைக்க சமூக ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருவதால் சிமெண்ட் சாலை உடைக்கும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்து 50 நாட்களுக்கு பிறகு அமைச்சர்களின் பெயர் பட்டியலை முதல்வர் ரங்கசாமி ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனிடம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவையில் பாஜக சார்பில் அமைச்சர்களாக பதவியேற்கவுள்ள நமச்சிவாயம் மற்றும் சாய் சரவணன் ஆகியோர் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம் வரும் 27 தேதி பிற்பகல் 2 மணியளவில் அமைச்சர்கள் பதவியேற்பு விழா ஆளுநர் மாளிகையில் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். இன்றைக்கு முதலமைச்சர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தின பேரில் இன்றைக்கு அமைச்சர்கள் பட்டியலை மேலும் துணைநிலை ஆளுநர் அவர்களிடம் நம்முடைய புதுச்சேரி முதல்வர் வழங்கியுள்ளார். வருகின்ற 27 தேதி மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை ஆன காலத்திலே அனைத்து அமைச்சர்களும் பதவியேற்பார். தமிழகத்தில் கொரோனா 2 அலை படிப்படியாக குறைந்து வரும் நிலையில் கொரோனா 3 அலை குழந்தைகளுக்கு அதிக அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஜூன் 1 முதல் 23 தேதி வரை மொத்தம் 585 குழந்தைகள் கொரோனாவால் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். இதில் குறிப்பாக 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் ஆண் பெண் என மொத்தம் 113 குழந்தைகளும், 6-10 வயதுடைய 168 குழந்தைகளும், 11-15 வயதுடைய 304 குழந்தைகளும், 585 குழந்தைகள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொரோனாவால் பாதிக்கப்படும் குழந்தைகளுக்கு ஆக்சிஜன் வசதிகள் கூடிய 100 படுக்கைகள் தற்போது தயார் நிலையில் இருப்பதாகவும், மேலும் 50 படுக்கைகள் மேற்கொள்ளும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும், தற்போது 2 குழந்தைகள் ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் செங்கல்பட்டு அரசு தலைமை மருத்துவமனை முதல்வர் தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் சிங்கப்பூரிலிருந்து திருச்சி வந்த ஏர் இந்தியா விமானத்தில் 5 பயணிகளிடம் மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது ராமநாதபுரத்தைச் சேர்ந்த நம்பிராஜன், சிவகங்கையைச் சேர்ந்த பழனிசாமி, பெரம்பலூரைச் சேர்ந்த ஆறுமுகம், நாகராஜன், புதுக்கோட்டையைச் சேர்ந்த சிவசுப்பிரமணியன் ஆகிய 5 பேரிடமிருந்து 5 கிலோ 170 கிராம் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. 2,48,88,380 ரூபாய் இதன் மதிப்பு என மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து விசாரணை நடைபெறுகிறது. கடந்த 2 நாட்களில் 5 கோடி மதிப்புள்ள 11 கிலோ தங்கம் திருச்சி விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தர்மபுரி மாவட்ட அவ்வை அதியமான் தெருக்கூத்து கலைஞர்கள் மற்றும் தோள்பட்டை தப்பாட்ட இசைக்குழு இணைந்து பெண்ணாகரம் போரூர் பகுதியில் கொரோனா தொற்று விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர்.
கிராம மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு வேடமணிந்து நடனமாடிக்கொண்டே ஊர்வலமாக வந்து முகக்கவசம் அணிய வேண்டும், பொது இடங்களில் சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும், மேலும் காய்ச்சல் அறிகுறி இருந்தால் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை எடுத்துக் கொள்ள வேண்டும், கட்டாய தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்பன குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இலங்கை ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரான இலங்கையின் முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நேற்று இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினராக பதவிப்பிரமாணம் செய்து கொண்டார். அதன் பின்னர் நாடாளுமன்ற சபா மண்டபத்திலிருந்து அனைத்து உறுப்பினர்களும் அவரை வரவேற்றனர். இரண்டாம் உலகப் போரில் பங்கேற்ற ஓய்வு ராணுவ வீரர் விருதுநகரில் தனது 100வது பிறந்த நாளை குடும்பத்துடன் கொண்டாடினார். விருதுநகர் என்ஜிஓ காலனி கங்கை தெருவைச் சேர்ந்த நீலமேகம் 1941 முதல் 1947 வரை மத்திய பிரதேசம் ஜபல்பூரில் ராணுவ வீரராக பணிபுரிந்தார். 1946 இரண்டாம் உலகப் போரின் போது ஜாவா தீவு சிங்கப்பூர் நாடுகளில் நடந்த போரில் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு ஆதரவாக போர் புரிய சென்ற இந்திய ராணுவ வீரர்களில் இவரும் ஒருவர். 1947 பின் ஓய்வு பெற்ற இவர் தனது சொந்த ஊரான விருதுநகரில் ரேடியோ ரிப்பேர் செய்யும் கடையை நடத்தி வந்தார். வயது மூப்பு காரணமாக வீட்டில் ஓய்வு எடுத்து வரும் நீலமேகம் தனது 100வது பிறந்த நாளை கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கொண்டாடினார். ஜீலம் முதல் ஜகார்த்தா வரை என தன் போர்க்கால அனுபவங்கள் குறித்து சுயசரிதை புத்தகமும் எழுதி வருகிறார். 100 வயதிலும் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கும் இந்த முன்னாள் ராணுவ வீரர் மனிதனின் ஆரோக்கியமான வாழ்விற்கு தனி மனித ஒழுக்கமும் கட்டுப்பாடுகளும் அவசியம் என தெரிவிக்கிறார். ஆந்திராவைச் சேர்ந்த பெண் ஒருவர் மக்கள் நலனுக்காக திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலையை அங்க பிரதட்சணம் செய்தார். ஆந்திர மாநிலம் பீமாவரம் ஊரைச் சேர்ந்த அருணாச்சல மாதவி மக்கள் கொரோனா தாக்கத்திலிருந்து மீண்டு சுபிட்சமாக வாழ அண்ணாமலையாரிடம் வேண்டிக் கொண்டு அங்க பிரதட்சணம் செய்தார். ஏற்கனவே 3 முறை இவர் உலக நன்மைக்காக அங்க பிரதட்சணம் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் 4வது முறையாக ஓம் அருணாச்சலாய நமக என முழங்கிக் கொண்டே 14 கிலோமீட்டர் தூர கிரிவல பாதையில் 4வது முறையாக அங்க பிரதட்சணம் செய்தார். இலங்கையில் புத்தளம் மாவட்டம் கிவுள தென்னந்தோப்பு ஒன்றில் 17 அடி நீள மலைப்பாம்பு கண்டறியப்பட்டு அது வனப்பகுதியில் விடப்பட்டது. இந்த மலைப்பாம்பை தோட்டவாசி ஒருவர் பார்த்துவிட்டு புத்தளம் வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தார். இதனையடுத்து குறித்த பகுதிக்கு வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் சென்று 17 அடி நீள மலைப்பாம்பை உயிருடன் பிடித்து செல்லக்கண்டல் வனப்பகுதிக்கு கொண்டு சென்று விட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடும்ப அட்டை இல்லாத திருநங்கைகளுக்கு ரூபாய் 2000 கொரோனா நிவாரண நிதியாக 34 திருநங்கைகளுக்கு மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் வழங்கினார். அப்போது அடையாள அட்டை இல்லாத திருநங்கைகளுக்கும் நிவாரண நிதி வழங்க வேண்டும் என்று திருநங்கைகள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்தனர். சிறப்பு முகாம் நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் உறுதியளித்தார். தேனி மாவட்டத்தில் தினசரி கொரோனா தொற்று தொடர்ந்து குறைந்து வருவது மக்களுக்கு ஆறுதல் அளிப்பதாக அமைந்துள்ளது. இந்த மாவட்டத்தில் கடந்த மே மாத துவக்கத்தில் 1000 நெருங்கிய தினசரி கொரோனா பாதிப்பு கடந்த 2 வாரங்களாக படிப்படியாக குறைந்து 100க்கும் கீழான தொற்றாக மாறியது ஆறுதல் அளிப்பதாக அமைந்துள்ளது. கடந்த 2 தினங்களுக்கு முன் 50க்கும் கீழ் 31ஆக தொற்று குறைந்து காணப்பட்டது. இந்நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் 1255 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதில் 64 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தர்மபுரியில் ஆரம்பமே அளப்பறை காட்டிய பிரியாணி கடை உரிமையாளருக்கு மக்கள் வேட்டு வைத்துள்ளனர். அரூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி எதிரே புதியதாக பிரியாணி கடை திறக்கப்பட்டது. திறப்பு நாள் என்பதால் ரூபாய் 70க்கு ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கினால் ஒரு சிக்கன் பிரியாணி இலவசம் என அறிவிக்கப்பட்டது. இதனால் அங்கு கடை திறந்ததுமே மக்கள் அதிக அளவு கூடினர். ஒரே நேரத்தில் பிரியாணி வாங்க பலர் கூடி முட்டி மோதி கொண்டனர். சமூக இடைவெளியை கடைபிடிக்காமல் விற்பனை செய்யக்கூடாது என வருவாய்த்துறையினர் கூறியதால் கடை உரிமையாளர் விற்பனையை நிறுத்திவிட்டு கடையை மூடினர்.
ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே உள்ள கீழக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி பூபதி. இவர் முதுகுளத்தூர் தாலுகா அலுவலகத்தில் நடைபெற்ற ஜமா பந்தியில் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் வருவாய் ஆய்வாளர் இவர்களிடம் மனு கொடுத்ததோடு அந்த மனு குறித்து விளக்கமும் கேட்டதாக தெரிகிறது. இதனால் தாலுகா அலுவலகத்தில் பணிபுரியும் பணியாளர்களுக்கும் பூபதிக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு பின்னர் தள்ளுமுள்ளாக மாறியது. அப்போது அங்கிருந்த திருவரங்கம் கிராமத்தைச் சேர்ந்த கிராம நிர்வாக அலுவலர் சுரேஷ் மற்றும் காக்கூர் கிராமத்தைச் சேர்ந்த வருவாய் ஆய்வாளர் பழனி என்பவரும் விவசாயி பூபதியை சரமாரியாக தாக்கி தாலுகா அலுவலகத்தில் இருந்து விரட்டிவிட்டனர். இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பாண்டவர் மங்கலம் பகுதியைச் சேர்ந்த கண்ணன் தனது மனைவி வாணியுடன் பைக்கில் வில்வமரத்துப்பட்டிக்கு செல்லும்போது எட்டயபுரம் அருகே உள்ள புதுப்பட்டி பகுதியில் தனக்கு முன்னால் சென்ற டிப்பர் லாரியை முந்தி சென்றுள்ளார். அப்போது விளாத்திக்குளத்தில் இருந்து எட்டயபுரம் நோக்கி வந்த மற்றொரு பைக்கும் கண்ணன் பைக்கும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டது. மேலும் கண்ணன் ஓட்டி வந்த பைக் பின்னால் வந்த டிப்பர் லாரியில் விழுந்து சிக்கிக் கொண்டது. இதில் சம்பவ இடத்தில் வாணி உயிரிழந்தார். கண்ணன் மற்றும் மற்றொரு பைக்கில் வந்த மகாராஜன் அவரது தாய் வசந்தா ஆகியோர் படுகாயமடைந்து அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். செல்லும் வழியில் கண்ணன் உயிரிழந்தார். உயிரிழந்த கண்ணன் வெளிநாட்டில் வேலை செய்து தற்போதுதான் ஊருக்கு திரும்பியுள்ளார். இவரது மனைவி வாணி தனியார் பள்ளியில் ஆசிரியையாக பணிபுரிந்து வந்துள்ளார். இந்த விபத்து குறித்து எட்டயபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சிவகங்கை அருகே பில்லூரைச் சேர்ந்த சங்கரையா மானாமதுரையைச் சேர்ந்த குணசேகரன் என்பவரிடம் 50,000 ரூபாய் கடன் பெற்றதற்காக தனது குடும்பத்தினருடன் கண்ணதாசனிடம் கொத்தடிமையாக இருந்து வேலை செய்து வந்துள்ளார். பின்பு கண்ணதாசன் 50,000 காந்தி என்பவரிடமிருந்து பெற்றுக்கொண்டு சங்கரையா குடும்பத்தினரை அவரிடம் ஒப்படைத்துள்ளார். இந்நிலையில் காந்தியிடம் ஒப்படைக்கப்பட்ட சங்கரையா தனது 2 மகள் ஒரு மகனுடன் காளையார் கோவில் அருகே காட்டுக்குப்பம் கிராமத்தில் சலவை தொழிலாளியாகவும் அவரது இன்னொரு மகன் குகன்ராஜ் ஆடு மேய்க்கும் தொழிலும் செய்து வந்துள்ளனர். இதுகுறித்து சிவகங்கை கோட்டாட்சியர் முத்துக்கழுவனுக்கு வந்த புகாரை அடுத்து சம்பவம் சென்று கோட்டாட்சியர் கொத்தடிமைகளாக வேலை செய்து வந்த குடும்பத்தினரை மீட்டு அவர்களுக்கு வேண்டிய நிவாரணத் தொகை மற்றும் பொருட்களை வழங்கி சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தார். மேலும் கொத்தடிமைகளாக்கி சம்பளம் கொடுக்காமல் வேலை வாங்கிய குணசேகரன் காந்தியை கைது செய்ய நடவடிக்கை மேற்கொண்டார். கோவை பகுதியில் கட்டிட வேலை செய்வதற்காக திருவண்ணாமலையிலிருந்து வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது அவர்கள் வாகனம் குமாரபாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அங்கு வந்த கண்டெய்னர் லாரியுடன் உரசியது. இதில் அந்த வாகனம் தடுமாறி கவிழ்ந்ததில் அதன் ஓட்டுநர் ராமச்சந்திரன் மற்றும் அந்த வாகனத்தில் இருந்த பெரியசாமி ஆகியோர் பலத்த காயமடைந்தனர். இதில் பெரியசாமி என்பவர் கால் முறிந்து உயிருக்கு போராடினார். அப்போது அவசர உதவிக்காக ஆம்புலன்ஸ் வந்து நின்றபோதும் அதில் ஏற்ற முயற்சி செய்யாமல் தகவல் எடுக்கும் பணியில் இருந்த குமாரபாளையம் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் அத்தியப்பன் தகவல்களை பெற்றுக் கொண்டிருந்த போது என்ன சாதி என கேட்டது சர்ச்சைக்குள்ளானது. அந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலானதை அடுத்து குமாரபாளையம் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் அத்தியப்பன் நாமக்கல் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை அருகே மாவீடுதிக்கோட்டை புலியால் காரைக்குடி தாலுகாவில் காரைக்குடி கோட்டையூர் ஸ்ரீராம் நகர் உட்பட பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்தது. சிங்கம்புணரி தாலுகா கிருக்காங்கோட்டை நெல்குண்டுப்பட்டி பிரான்மலை உட்பட பல பகுதிகளில் பலத்த சூறைக்காற்று இடியுடன் கூடிய மழை பெய்தது. இதனால் சிங்கம்புணரி பிரான்மலை பகுதிகளில் பல மின்மாற்றிகள் பழுதானதில் அப்பகுதியில் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டது. மின் இணைப்பு பழுது நீக்கும் பணியில் மின்சார ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள தனியார் தொழிற்சாலை வளாகத்தில் 50 ஏக்கர் பரப்பளவில் பறவைகள் சரணாலயம் அமைத்து நூற்றுக்கணக்கான தாவரங்கள் விலங்கினங்கள் வாழ்வதற்கான மிகப்பெரும் பசுமை வாழ்விடத்தை உருவாக்கியுள்ளனர். நிறுவன வளாகத்திலேயே சுமார் 50 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள சீக்ரெட் ஃபாரஸ்ட் என்ற பசுமை நிறைந்த இயற்கை சூழல் மிகுந்த இந்த வனப்பகுதியில் ஆயிரக்கணக்கான மரங்கள் தனித்துவமான பறவைகள் சரணாலயம் பட்டாம்பூச்சி தோட்டம்
தாவரவியல் பூங்கா, கரிம உர மையம், 18 நன்னீர் குளங்களுடன் பசுமை படர்ந்ததாக அமைந்திருக்கிறது. இந்த சரணாலயம் வண்ண நாரைகளின் இனப்பெருக்க காலனிகளில் ஒன்றாக அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் பெலிகன் பறவைகளை ஈர்க்கும் புதிய நீர்வாழ்விடத்தையும் இந்த வனப்பகுதி கொண்டுள்ளது. இங்கு வலுவான குறு வாழ்விட வனப்பகுதியை உருவாக்குவதற்காக ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட 2500 மரக்கன்றுகளை அந்நிறுவனம் நட்டுள்ளது. இங்குள்ள வனப்பகுதியில் பறவைகளின் பசி தீர்க்கும் வகையில் நாவல், அத்தி, மா, பாதாம், நெல்லி, கொய்யா போன்ற பழமரங்கள் நடவு செய்யப்பட்டுள்ளன. 20 ஆண்டுகளுக்கும் மேலான தொடர் முயற்சியின் காரணமாக இந்த வனப்பகுதி உருவாகியுள்ளது. மேலும் அருகி வரும் அரிய விலங்கினங்களான சாம்பல் நிற இந்திய இரும்புன்னி, சாம்பல் நிற தேவாங்கு ஆகியனவும் இந்த வனப்பகுதியில் காணப்படுகின்றன. இங்குள்ள நீர்நிலைகள் வனப்பகுதிகளை மேற்பார்வையிட்டு மேம்படுத்துவதற்கு ஒரு முழுநேர இயற்கை ஆர்வலர் இங்கு இருக்கிறார். இந்த ஒசூர்லயே சுத்தி வர எல்லா இடத்துலயும் வேகமா ஃபேக்ட்ரி, அப்புறம் ஹவுசிங் லேஅவுட்டு, இந்த மாதிரி ரோடுகள்லாம் வந்துட்டுருக்கிற நேரத்தில் இங்கே இருக்கிற உயிரினங்கள் தாவரங்களுக்கு இடம் இல்லாமல் போகிற இடத்துல இந்த ஒரு 50 ஏக்கர் ஒரு சொர்க்க பூமியாக மாறிட்டுருக்கு. இங்கே கிட்டத்தட்ட ஒரு 140 வகையான பறவைகள், 15 வகையான பாம்புகள், 12 வகையான பாலூட்டிகள், அப்புறம் வந்து 60 வகையான பட்டாம்பூச்சி, அதை தவிர நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி ஒரு விலங்குகள் சரணாலயம், பறவைகள் சரணாலயமாக இந்த இடம் மாறி இருக்கு. இது வந்து ஒரு நேச்சர் பயோ ரிசர்வாக இந்த இடம் மாறி இருக்கு. இதை பற்றி ஒரு ஒரு எம்ப்ளாயிஸ் இங்கே வேலை செய்கிற எம்ப்ளாய்ஸும் ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு ஈடுபாடு இந்த ப்ராஜெக்டில் இருக்கு. அதனால தான் இது சக்ஸஸ் ஆயிருக்குன்னு நம்ம சொல்லலாம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பரவலாக இடியுடன் கூடிய மழை பெய்தது. மயிலாடுதுறை, செம்பனார் கோவில், குத்தாலம், ஸ்ரீகண்டபுரம், பாலையூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மழை பெய்தது. இதில் பாலையூர் பகுதியில் ஆலங்கட்டி மழை பெய்தது பொதுமக்களை ஆச்சரியத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. பரவலாக பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இதேபோன்று புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை, ஆதனக்கோட்டை, வளவம்பட்டி, சோழகம்பட்டி, கல்லுக்காரன்பட்டி, மங்கனூர், சோத்துப்பாளை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சூறாவளி காற்று மற்றும் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. நீலகிரி மாவட்டத்திலும் அருவங்காடு, கேத்தி, எடப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. இதனால் குளிரின் தாக்கமும் அதிகரித்து காணப்பட்டதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்தது. புதுக்கோட்டை தமிழ்நாடு அறிவியல் இயக்க வளாகத்தில் பிரபாகரன் புரட்சி விதைகள் என்ற அமைப்பைச் சார்ந்தவர்கள் கொரோனாவால் வாழ்வாதாரத்தை இழந்த நாட்டுப்புற மேடை கலைஞர்களுக்கு அத்தியாவசிய பொருட்களான அரிசி, மளிகை, காய்கறி உள்ளிட்ட பொருட்களை வழங்கினர். இந்த நிகழ்வில் புதுக்கோட்டை மாவட்ட மனநல மருத்துவ ஆலோசகர் கார்த்திக் தெய்வநாயகம் கலந்து கொண்டு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். அப்போது பிரபாகரன் புரட்சி விதைகள் அமைப்பின் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூரில் மருத்துவ குணம் கொண்ட இந்தியன் செர்ரி பழ சீசன் துவங்கியுள்ளது. வைட்டமின் சி சத்தை அதிக அளவில் கொண்டுள்ள இந்த பழத்தில் ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்தும் திறன் கொண்டுள்ளது. இதனை உட்கொள்வது மூலம் உடலில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்கலாம். நாள் ஒன்றுக்கு 3 செர்ரி பழங்களை உட்கொண்டால் அந்த தினத்திற்கு தேவையான கலோரிகளை பெற முடியும். உள்ளூர் மக்கள் செர்ரி பழத்தை ஊறுகாய் போட பயன்படுத்தி வருகின்றனர். செர்ரியின் மருத்துவ குணத்தை அறிந்த மக்கள் இந்தியன் செர்ரி மரத்தை வீட்டில் வளர்க்க தொடங்கியுள்ளனர். ராமேஸ்வரம் பாம்பன் தூக்குப்பாலம் வழியாக 4 கப்பல்கள் அடுத்தடுத்து கடந்து சென்றதை பாம்பன் சாலை பாலத்தில் நின்று கொண்டிருந்த போது மக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து செல்போன்களில் வீடியோ எடுத்தனர். கடந்த 2 நாட்களுக்கு முன் மும்பை பகுதிகளில் இருந்து விசாகப்பட்டினம் செல்ல 2 மிதவை கப்பல்களும், காட்டுப்பள்ளியிலிருந்து கூடங்குளம் அணுமின் நிலையம் செல்ல 2 கப்பல்களும் பாம்பன் துறைமுகத்திற்கு வந்தன. காலை பாம்பன் தூக்குப்பாலம் திறக்கப்பட்டு மும்பையைச் சேர்ந்த மிதவை கப்பல்கள் விசாகப்பட்டினம் நோக்கி சென்றன. அதேபோல வடக்கு கடல் பகுதியில் காத்திருந்த கப்பல்கள் காட்டுப்பள்ளியில் இருந்து கூடங்குளம் அணுமின் நிலைய கட்டுமான பணிக்காக பாம்பன் பாலத்தை கடந்து சென்றன. இதனைத் தொடர்ந்து 10க்கும் மேற்பட்ட உள்ளூர் மீன்பிடி விசைப்படகுகள் மற்றும் ஆழ்கடல் மீன்பிடி படகுகள் பாம்பன் பாலம் வழியாக கடந்து சென்றன. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் பவானிசாகர் வனப்பகுதியில் தெங்கு மாரஹாடா, கல்லாம்பாளையம், பழங்குடியின கிராமங்கள் உள்ளன.
கொரோனா காரணமாக வருவாய் இழந்த பழங்குடியினருக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்குவதற்கு சத்தியமங்கலத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் நிவாரணப் பொருட்களை ஜீப்பில் ஏற்றி கல்லாம்பாளையத்திற்கு புறப்பட்டனர். அப்போது கல்லாம்பாளையம் மாயாற்றில் கடக்கும்போது ஆற்றில் நடுவே ஜீப்புக்குள் பாதி அளவு நீர் புகுந்தது. ஜீப்பின் முன்சக்கரம் சேற்றில் சிக்கி நகர முடியாமல் சிக்கியது. இதையடுத்து ஜீப்பில் இருந்த தன்னார்வலர்கள் ஆற்றில் இறங்கி ஜீப்பை தள்ளி கரை சேர்த்தனர். அதனைத் தொடர்ந்து நந்திபுரம், பூதிக்குப்பை, அள்ளிமாயறு, கல்லாம்பாளையம் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த 310 மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே வாய்மேடு காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வந்தவர் தமிழ்வாணன். இவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சென்னையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இறந்த தமிழ்வாணனின் உடல் சொந்த ஊருக்கு எடுத்துச் செல்லப்பட்டு 21 குண்டுகள் முழங்க காவல்துறையினர் இறுதி மரியாதை செலுத்தியதைத் தொடர்ந்து அவரது உடல் எரியூட்டப்பட்டது. மேட்டூர் அணை கல்லணை என அடுத்தடுத்து திறக்கப்பட்ட தண்ணீர் நாகை மாவட்டம் தலை ஞாயிறு கடைமடை பகுதிக்கு வந்தடைந்தது. அரிச்சந்திரா நதியில் பிரிஞ்சிமுலையில் உள்ள 9 கண் மதகணைக்கு தண்ணீர் வந்ததையடுத்து மகிழ்ச்சியடைந்த விவசாயிகள் நேரடி நெல் விதைப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் சுமார் 23,000 ஏக்கர் விவசாய நிலங்களில் விவசாய பணி தொடரும் என தெரிகிறது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள கருணாக்க முத்தம்பட்டி பகுதியைச் சேர்ந்த ரஞ்சித்திற்கும் அவரது மனைவி வெங்கடேஸ்வரிக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக வெங்கடேஸ்வரி தனது தாயார் வீட்டுக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் ரஞ்சித்தின் உறவினர்கள் ரஞ்சித்தின் வீட்டுக்குள் சென்று பார்த்தபோது ரஞ்சித் காயங்களுடன் சடலமாக கிடந்துள்ளார். குடும்ப தகராறு காரணமாக இந்த கொலை நடந்திருக்கலாம் என போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. மதுரையில் இரவு நேரங்களில் இருசக்கர வாகனங்களை திருடி வந்த இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். அலங்காநல்லூர் பகுதியில் இரவு நேரங்களில் வீடுகள், கடைகள் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் தொடர்ச்சியாக காணாமல் போயுள்ளன. இந்த நிலையில் தேநீர் கடை ஒன்றின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த கார்த்திக் என்பவருக்கு சொந்தமான விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தை வாலிபர்கள் இருவர் திருடி செல்லும் காட்சி வெளியானது. இதனைக் கொண்டு குற்றவாளிகளை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டது. தற்போது நிலக்கோட்டையைச் சேர்ந்த தமிழ்பாண்டி என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து திருடப்பட்ட இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்த காவல்துறையினர் தப்பியோடிய உதவிகரமாக இருந்த கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். கரூர் மாவட்டம் புகழூரில் உள்ள தமிழ்நாடு செய்தித்தாள் காகித ஆலை நிறுவனத்திற்கு சொந்தமான திருமண மண்டபத்தில் ஆக்ஸிஜன் வசதியுடன் கூடிய 160 படுக்கைகள் அமைக்கப்பட்டு கொரோனா தொற்றாளர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இந்த சிகிச்சை மையத்தை கரூர் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் பாதுகாப்பு உடை அணிந்து நேரில் சென்று பார்வையிட்டு நோயாளிகளுக்கு ஆறுதல் கூறினார். சிகிச்சை மையத்தில் சிறப்பாக பணியாற்றி வரும் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களையும் மாவட்ட ஆட்சியர் பாராட்டினார். வேலூரில் நகைக்கடை, நகை அடகுக்கடை மற்றும் ஜவுளி கடைகளை திறக்க அனுமதிக்க கோரி 300 மேற்பட்ட கடை உரிமையாளர்கள் மற்றும் ஊழியர்கள் கடைகள் முன்பாக பதாகைகள் ஏந்தியும் ஊர்வலமாக சென்றும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்செந்தூர் அருகே வீரபாண்டியன் பட்டினம், அடைக்கலாபுரம் பகுதிகளில் உள்ள மனநல காப்பகம் மற்றும் ஆதரவற்றோர் இல்லங்களில் உள்ளவர்களுக்கு தடுப்பூசி போடும் முகாம் நடைபெற்றது. இதனை தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். சிதம்பரம் பகுதியில் வசிக்கும் திருநங்கைகள் தங்களுக்கு வீட்டுமனை பட்டா, குடும்ப அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, கல்வி தகுதியின் அடிப்படையில் வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். வேலூர் காட்பாடியை அடுத்த அம்முண்டியில் உள்ள வேலூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் பணிபுரிந்த தொழிலாளர்களுக்கு பணிக்கொடை வழங்காததை கண்டித்து பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் சர்க்கரை நுழைவாயில் முன்பு அறப்போராட்டம் நடத்தினர். ஆலை நிர்வாகம் இதுவரை 2 கோடி ரூபாய் வரை பணிக்கொடையை நிலுவையாக வைத்திருப்பதாகவும் இதனை நிர்வாகம் கண்டு கொள்ளாததால் பல ஓய்வு பெற்ற தொழிலாளர் குடும்பங்கள் பாதித்து உள்ளதாகவும் வேதனை தெரிவித்தனர்.
பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து மத்திய மாநில அரசுக்கு எதிராக மயிலாடுதுறையில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் மார்க்சிஸ்ட் கட்சி அலுவலகத்திலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு கச்சேரி சாலை வழியாக டயரை ஓட்டி வந்து நூதன முறையில் கோட்டாட்சியர் அலுவலகம் வரை வந்து அங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் அறிவழகன் தலைமையில் ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பாலக்கரையைச் சேர்ந்தவர் வேல்முருகன். எலக்ட்ரிக்கல் தொழில் செய்து வரும் இவர் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு வீட்டில் வைத்திருந்த பணத்தை காணவில்லை என மனைவியிடம் சண்டையிட்டதால் மனைவி ராணி கும்பகோணத்தில் உள்ள தனது தாய் வீட்டுக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் மாமியார் வீட்டிற்கு சென்ற வேல்முருகன் மனைவி ராணியை அடித்து கொலை செய்துள்ளார். இதுகுறித்து கும்பகோணம் போலீசார் வேல்முருகன் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே சூளகிரி காவல் சரகத்திற்கு உட்பட்ட காமந்தொட்டி கிராமத்தைச் சேர்ந்த முருகன் என்கிற முருகேசன் அடையாளம் தெரியாதவர்களால் காரில் கடத்திச் செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்டார். ஒசூர் அருகே உள்ள கொள்ளப்பள்ளி கிராமத்தில் செயல்படாத கல்குவாரியில் உள்ள நீர்க்குட்டையில் முருகன் சடலம் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சடலத்தை மீட்டு விசாரணை மேற்கொண்டனர். முருகன் எதற்காக கடத்தப்பட்டார், கொலைக்கான காரணம் என்ன என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள்.